புத்தரின் அஷ்டாங்க பாதையை பார்த்து வரும் வேளையிலே இன்று நாம் சம ஏற்றுக்கொள்ளுதல் ரைட் அக்செப்டன்ஸ் என்ற ஒரு பாதையை குறித்து பார்க்க இருக்கிறோம். இதோடு நிறைவுக்கும் வருகிறது. சம ஏற்றுக்கொள்ளுதல், இந்த ஏற்றுக்கொள்ளுதல் குறித்து ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறார் புத்தர். இதை பாலி லாங்குவேஜில் ததாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, லிவிங் இன் சச்னஸ், இயல்பில் அப்படியே இருக்கிறது, எந்த குறைபாடுகளோ கம்ப்ளைண்ட்டோ இல்லை வந்து என்ன சொல்லலாம், குறை சொல்கிறது முக்கியமாக, கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை தான் வந்து அக்செப்டன்ஸ்னால் கிடைக்கும் அப்படிங்கிறார். அந்த நிலை வந்தால் தான் இந்த அக்செப்டன்ஸ் வர முடியும். ஏற்றுக்கொள்ளுதல், ஏன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா? இதெல்லாம் சும்மா காதில் பூ சுற்றுற விஷயமா இருக்குது. எல்லாத்தையும் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, எது நடக்குதோ அதான் நடக்க போகுது. அது ஏற்றுக்காததுனால என்ன ஆகுதுங்கிறத நம்ம இப்போ யோசிக்கணும். சரி, எதை ஏற்றுக்கணும்? நம் வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது. பிடிச்ச விஷயம் நடக்கிறத ஏற்றுக்கிறத பற்றி பேச்சே கிடையாது. எது ஏற்றுக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு எது பிடிக்கலையோ அது போய் நடக்குது, அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இப்போது அக்செப்டன்ஸுன்ற கேள்வி எந்த இடத்துல வருது? அன்ஃபேவரபிள், பிரதிகூலமாக இருக்கிற விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறது? இது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அது போய் நடக்குது, அதை ஏற்றுக்கிறதுனா எப்படி ஏற்றுக்கிறது? அது ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாதுங்கும் போது நம்ம என்ன இழக்கிறோம் அப்படின்னாக்கா, மன அமைதியை இழக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறோம். இன்றைக்கி நமக்கு நிறைய நோய்களுக்கு காரணமே வந்து ஏற்றுக்க முடியாத தன்மையில். ஒரு நோயே வந்துருச்சு, நமக்கு ஏற்றுக்க முடியலையே, சளி பிடிச்சிருக்கு, உடனே இன்றைக்கே மாத்திரையை போட்டு இன்றைக்கே ஸ்டாப் கோல்டு, இன்றைக்கே அந்த சளி நின்னாகணும், நாளைக்கே ஜுரம் நின்னாகணும், நாளானிக்கே நான் வேலைக்கு போய் ஆகணும், எல்லாத்துலேயும் நமக்கு அவசரம். அப்போ என்ன ஆகுது? இயல்பாக உடல் வேலை செய்யணுமோ அதை தடுக்கிறோம் நம்ம. அப்போது இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் சிரமப்படுறோம். இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை நம்மளோட வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நிறைய நமக்குள்ள அமைதி நிலவ ஆரம்பிச்சிடும். அது உடனே வராது. இன்றைக்கி இந்த விஷயத்த நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி நான் 2011 முதல்ல கிளாஸ் போனேன். அப்போ போய் அது விஷயமாக நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணி பண்ணி அதை பற்றி பேச பேச கேட்க தான், மெல்ல 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 பயிற்சி பண்ணி தான் இன்றைக்கி அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மைங்கிறது வந்து கிட்டத்தட்ட 99% மேலே வந்துடுச்சு. ஏதாவது 1-2 இடத்துல மிஸ் அவுட் ஆகலாம், ஆனால் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இதில் என்ன கிடச்சிது அப்படின்னாக்கா, நிம்மதி கிடச்சிது. எப்பொழுதுமே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது, எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஒரு வீடியோ இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அந்த வீடியோவை பாருங்கள். எரி சளி விட்டா தூக்கே. பேட்டா, मेरी छड़ी उठा दोगे? जी माँ जी। थैंक यू। थैंक यू बेटा, अच्छा हुआ तूने कुछ नहीं किया। मोस्ट वेलकम माँ जी। கபி குச் நா கர். சோ நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துるீங்க, அந்த வீடியோல பாருங்க, அவ அந்த பையன் வந்து அந்த ஸ்டிக்க அந்த பாட்டிக்கு எடுத்து கொடுக்கலன்னு பாட்டி கொஞ்சம் கோவமாயிடுது. அப்ப அந்த பாட்டி எழுந்து எடுக்கறாங்க, எடுக்கும்போது அது மேல இருந்து அந்த தொட்டி கீழே விழுது. அப்ப அவ அதை எடுத்து கொடுத்திருந்தானா, அவ அந்த தொட்டி வந்து பாட்டி மேலேயும் வந்திருக்கலாம் இல்லை அந்த பையன் மேலேயும் வந்திருக்கலாம், யாருக்கும் என்ன இருக்கும்னு தெரியாது. அதில் ரொம்ப அழகாக ஒரு வாசகம் இருக்குது பாருங்கள், கொஞ்ச நேரம் சும்மா கூட எதுவும் செய்யாமல் சும்மா இருந்து பாருங்கள் அப்படின்னு. இதுதான்
அக்செப்டன்ஸ். கொஞ்ச நேரம் நமக்கு விருப்பமான மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கட்டும், என்ன என்னப்பா சரி அதையும் ஏற்றுக்குவோம் அப்படின்ற பக்குவத்துக்கு நாம் கண்டிப்பாக வந்தாலும் இதில் மூணு ஸ்டெப் இருக்குது. அந்த மூணு ஸ்டெப்பை என்ன எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத நாம் இதை தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சியில் நாம் இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.